வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், கணிதத்திற்கு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க இருக்கும் சொல்லிட்டு. இது எந்த தேர்வுக்கு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான 60 நாட்கள் இலவச பயிற்சி. ஸோ இது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ சார்ட் பண்ணால்? இன்னைக்கு இருந்து, அதாவது டிசம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு டே 1, மொத்தம் 60 நாட்கள் இருக்கு. ஸோ இது கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு இது வரும். ஓகேங்களா? கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் வைக்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள கணிதம் 25 கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். அதில் இன்னைக்கு அக்டோபர் 5 அன்று நடைபெற்ற அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட கணிதம் 25 வினாக்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களை நம்பி தான் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி ஸோ எப்போ ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் போனால் கூட போயிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு முயற்சிக்காக என்ன பண்ணுறோம், 60 நாட்கள் இலவச பயிற்சி, 60 நாட்கள் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் நம்மளால் ஆன்லைன் பக்கம் பெரிய லெவல் வர முடியல. பட் அதுக்காக என்ன பண்ணுறோம், 60 நாட்கள் இலவச பயிற்சி. ஓகே, அப்போ நம்ம சொன்னதுக்காகவே அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம். அதுக்காக தான் இதை பிளான் பண்ணி உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ கணிதத்தில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு 25 எடுக்க முடியல. அதனால் நானும் ஒரு நல்லா படிக்கிறோம். ஸோ 18 வருது, 20 வருது, 22 வருது, சில டைமில் 23 மேலே கூட வந்துடுது. ஆனால் 25 தான் எடுக்க முடியல. அப்போ 25 எடுக்கணும், அது எப்படி எடுக்கிறது? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே பார்த்தா நிறைய பேர் சுத்தமாகவே கணக்கு வரல அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ யாராக இருந்தாலும் சரி, அப்போ ஒன்றுமே தெரியாதவங்களையும் நம்ம நல்லாவே புரியுற மாதிரி சொல்லித்தரப்போகிறோம். ஓரளவு தெரிஞ்சவங்களும் இதை விட இன்னும் வேகம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லித்தரப்போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தியரி பேஸ் பண்ணி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஷார்ட்கட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும், அதே மாதிரி ஃபார்முலா பேஸும் நீங்கள் நல்லா யாவ வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக நீ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 25க்கு 25 எடுக்க முடியும், இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கணிதம் 60 நாட்கள் இலவச பயிற்சி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 176 to 200 வரைக்கும், ஓகே, கண்டினியூஸாக அந்த 25 கொஸ்டின் இந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. அதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது, இதில் அவருக்கு ஏற்படும் இழப்பு 8%? ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. ஓகேவா? ஒன்று அதிகரித்து ஒன்று குறைக்கிறாங்க, இல்லைனா குறைச்சிட்டு அதிகரிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இழப்பு தான் ஏற்படும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுதுன்னா, ஒன்றுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரப்போகுது, இழப்பு தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், 10 × 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. ஸோ பெருக்கி 100 வகுக்க போகிறோம். வகுத்து எவ்வளோ வரும், 1 0 க்கு 1 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 1%. அப்போ உங்களுக்கு இழப்பு எவ்வளோ, 1% குறைவாகும், இல்லைன்னா 1% இழப்பு ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணும், நம்ம அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுகிறது அப்படின்னா, ஸோ அந்த 2 நம்பரையும் பெருக்கிறோம், அதை 100 வகுக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு 1% இழப்பு ஏற்படும். ஓகேங்க சார்? இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் வந்து காமனாக இருக்குது, நம்ம ஈஸியாக என்ன பண்ணியாச்சு, பெருக்கி 100 வகுத்தாச்சு. ஓகே, வேறு மாதிரி நம்பர்ஸ்க்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, x + y + xy/100. இது வந்து பார்த்தீங்கன்னா காமனான உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மதிப்பு ப்ளஸ்ல வச்சுக்கணும், குறைவுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ்ல வச்சுக்கணும். அதே மாதிரி லாபம் சொன்னால் ப்ளஸ்ல வச்சுக்கணும், நட்டம் சொன்னாங்கன்னா மைனஸ்ல வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். இது என்ன கொஸ்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 2% கொஸ்டின், அதாவது 2% இருக்குல்ல, இங்கே 1% இருக்கு, இங்கே 1% இருக்கு. அப்போ 2% மட்டும்தான் இந்த கொஸ்டின் இருக்கும். அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், x + y + xy/100. இது வந்து நம்பர்ஸ் எப்படி மாற்றி கேட்டாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே அதிகமாகுது, இரண்டுமே குறையுது,
எல்லாம் ஒன்று குறையுது, இது வேற சயத்தில் அதிகரிக்குது. எப்படி கேட்டாலும் இங்கே இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரே மாதிரி நம்பரில் அதிகம் குறைவு இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பெருக்கி 100 வகுத்தாலே போதும், உங்களுக்கு இதில் இழப்பு தான் ஏற்படும். ஓகேங்களா? அப்போ 10 பெருக்கினா 100, 100 வகுத்தா 1, அப்போ 1% இழப்பு. ஆப்ஷன் எது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி வேற மாதிரி கேட்டாலும் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இப்போ இந்த க்வெஸ்சனை பாருங்கள், சுருக்குக. இப்போ சுருக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான க்வெஸ்சன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூட அந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, 6.5 × 4.7 + 6.5 × 5.3 வகுத்தல் 1.3 × 7.9 - 1.3 × 6.9. ஸோ என்ன பண்ணும், நம்ம இதை ஃபுல்லாக பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம், கூட்டுவோம், அடுத்து இதை பெருக்குவோம், இதை பெருக்கும், கழிப்போம். ஸோ இப்படி போடுறதை விட, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கேயும் 6.5 இருக்குது, இங்கேயும் 6.5 இருக்கான். அப்போ ரெண்டுலேயும் என்ன பண்ணலாம், இதை வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 6.5 வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே 6.5 வெளியெடுத்த ரிமைனிங் என்ன இருக்கும், 4.7 ப்ளஸ் அடுத்து இங்கே 6.5 வெளியெடுத்துருமா, இங்கே என்ன இருக்கு ரிமைனிங், 5.3 வகுத்தல் அடுத்து இங்கே அதே மாதிரி என்ன இருக்கு, 1.3. அப்போ இங்கே 1.3 வெளியெடுத்து உள்ள என்ன இருக்கு, 7.9, நடுவில் மைனஸ் இருக்கு, ரிமைனிங் என்ன இருக்கு, 1.3 போக 6.9. ஓகே, பாருங்க 6.5 இங்கே எவ்வளோ இருக்கு, 4.7 + 5.3 ரெண்டே கூட்டின எவ்வளோ வரும், 10. அப்போ ரெண்டு இடங்கள் என்ன இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்போ 8 × 10 வகுத்தல் இங்கே பாருங்கள், 7.9 - 6.9 எவ்வளோ வரும், 1 தான் வரும். அப்போ 1.3 வச்சு 1 பெருக்கினாலும் 1.3 தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 13 × 65 எவ்வளோ வரும், 5. ஒரு 13 × 13 = 6 × 13 = 65. ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் பாயிண்ட்டுக்கு ஒரு நம்பர் தான், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு ஒரு நம்பர் தான், இப்போ ரெண்டுமே எனக்கு சேம் தானே. அப்போ ஒரு 13 × 13 = 5 × 13 = 65. அப்போ 5 × 10 எவ்வளோ வரும், 50. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். எந்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? சரிமே சுருக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும், வந்துடும். ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பொதுவாக வெளியெடுத்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி எடுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் புரிதல் இருந்தாலே போதும், என்ன பண்ணலாம், சுருக்குகளை மேக்ஸிமம் ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்கள், திருமுடி ஒரு சுருக்கு, இங்கே என்ன சார் வரும். ஓகே பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, x²−16 வகுத்தல் x+4 வகுத்தல் x−4 / x+4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x+4 x+4 x-4 இதையுமே பண்ண முடியாது. பட் x²−16 என்ன பண்ண முடியும், நான் ஃபார்முலா படி எழுத முடியும். எப்படி எழுத முடியும்னா, x²−16 இதை எப்படி வச்சுக்கலாம், x²−4² வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பின்னா நம்பரும் ஸ்கொயரில் எழுதிக்கணும், இங்கே கியூப்ல இருந்துச்சுன்னா பின்னா நம்பரும் கியூப்ல வர மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ x²−4² இது எப்படி எழுதலாம், a²−b² ஃபார்முலா என்ன வரும், a+b a-b. அப்போ அதே மாதிரி x+4 x-4. ஓகேங்களா? அப்போ x²−16 இதுக்கு என்ன வரும், x+4 x-4. ஓகே, அப்போ இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், சுருக்குகளை x²−16 எனக்கு என்ன வரும், x+4 x-4 / என்ன இருக்குது, x+4. அடுத்து என்ன இருக்குது, வகுத்தல் இருந்துச்சுன்னா பெருக்கலாம் மாற்றுங்க, வகுத்தலை பெருக்கலாம் மாத்தினா பின்னாடி உள்ள பின்னும் தலைகீழா மாறும், அவ்வளவுதாங்க. அப்ப வகுத்துல பெருக்கலாம் மாத்தினே அப்ப பின்னாடி உள்ளத தலைகீழா மாத்த போற, அப்ப என்ன வரும், x+4 / x-4. ஓகேவா? அப்ப இது ஒரு பின்னும் இது ஒரு பின்னும் இடையில என்ன இருக்கு, பெருக்கல் தான். அப்ப என்ன பண்ணலாம், மேலங்கியும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப x+4 இங்க ஒரு x+4, இங்க x-4 இங்க ஒரு x-4. அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு, x+4 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், x+4 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஒன்று மட்டும் நம்ம விரிவாக எழுதினாலே போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ இதுக்கு ஒன்று விரிவாக எழுதணும், அடுத்து வகுத்தில் பெருக்கலாக மாற்றணும், இதை தலைகீழாக கொண்டு போயிட்டோம். அப்போ பெருக்கலாக மாற்றினா பின்னாடி உள்ளது தலைகீழாக மாறும், அதை நீ மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்ச ஆன்சர்.
ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதி என்று வகுப்போடும் மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணை காண்கன்னு சொல்றான். அப்ப மிகப்பெரிய ஆறு இலக்க கண்ணை கண்டுபிடிக்கணும். சோ நம்ம பொதுவா மிகப்பெரிய ஆறு இலக்க எனக்கு என்ன வரும், 6 - 9 வரும், கரெக்ட் தானே? இதுதான் மிகப்பெரிய ஆறு இலக்கியம். பட் அவங்க என்ன சொல்றாங்க, 24, 15, 36 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய, ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறு இலக்கியம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. சோ அப்படிங்கும் போது இந்த மிகப்பெரிய நான்கு ஆறு இலக்கம் என்னது, 999,999. இது வந்து என்ன பண்றது, 24, 15, 30 எதாலுமே என்னால மீதி இன்றி வகுப்படாது. அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த நம்பருக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மீச்சியம், அதாவது எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப எல்சியம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரை இதால வகுக்கணும். எல்சியம் என்ன பண்ணும், கண்டுபிடிச்சு இதோட வகுத்தீங்கன்னா அந்த நம்பர் நமக்கு கிடைக்க போகுது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சியமா, அப்ப 24, 15, 36 எதால அடிக்கலாம், 3 அடிக்கலாம். எவ்வளோ வரும், 8, 3, 24, 5, 3, 15, 12, 3, 36 ஓகே. அடுத்து 4 அடிக்கலாம், 2, 8, 5 அடிக்க முடியாது, 3, 12 ஓகே. அடுத்து அவ்வளோதான், என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருக்கலாம். பெருக்கின எவ்வளோ வரும், 3, 12, 12, 24, 24 × 5 எவ்வளோ வரும்னா, 120 × 3, 360 ஓகே. அப்போ எல்சி மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ, 360. இந்த 360 என்ன பண்ண போறோம்னா, இந்த 999,999 இந்த வகுக்க போறோம். எப்படின்னு பாருங்க, மிகப்பெரிய ஆறு இலக்கம் என்னது, 999,999 வகுத்தல் நம்ம கண்டுபிடிச்ச எல்சி மதிப்பு எவ்வளோ, 360. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், வகுக்க போறோம். ஸோ எப்படி வகுக்க போறோம்னா, நான் டைரெக்டாக தான் வகுப்பேன். ஓகே, கீழே எவ்வளோ வருதோ அதை எடுத்து அப்படியே டைரெக்டாக தான் வகுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 360. இப்போ அடிக்கலாம், ஒரு 360 தான், 360 9 அடிக்க முடியாது, 99 அடிக்க முடியாது, 999. அப்போ 999 எத்தனை 360 இருக்கும், 2 360 எவ்வளோ வரும், 720 ஓகேவா? 2 360 தான் 720. அப்போ மீதி எனக்கு எவ்வளோ வரும், 279 ஓகேங்களா, 279 வரும். அப்போ அடுத்து என்ன பண்ணும், அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 9. அப்போ 2799 எத்தனை 360 இருக்கும், ஓகேங்களா? இப்போ 5 360 அப்படின்னா 1800, 2 360 720. ஸோ எனக்கு எவ்வளோ வரும், 0, 2, 5, 2, 2520 ஓகேங்களா? ஸோ அப்போ 2799 எனக்கு எத்தனை இருக்கும், 360, 7 360 தான் எனக்கு இருக்கும் ஓகேங்களா? அப்போ 2799 2520 போச்சு, மீதி எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, திரும்ப எனக்கு எவ்வளோ வரும், 279 தான் வரும் ஓகேங்களா? இப்போ இந்த 9 வரைக்கும் கிடைச்சாச்சு ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ணுவேன், இந்த 9 அடிக்கணும், அப்போ 9 சேர்த்துக்கும், அப்போ எவ்வளோ வரும், 7 தான் வரும். அப்போ திரும்ப எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 279, ரிமைனிங் இந்த 9 அடித்தா திரும்படி 7, அப்போ ரிமைனிங் எவ்வளோ தான் கிடைக்கும், 279 தான் கிடைச்சிட்டு வரும் ஓகேங்களா? அப்போ எனக்கு மீதி எவ்வளோ கிடைக்குன்னு நல்லா பார்த்துக்கணும். மீதி அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 279 அவ்வளோதாங்க. அப்போ இந்த மிகப்பெரிய ஆறுகளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 279 கழிச்சிங்க அப்படின்னா, இந்த 24, 15, 36 ஆகிய எங்களும் வகுப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆறுகளுக்கு எனக்கு கிடைச்சிடும், அவ்வளோதாங்க. இப்போ மிகப்பெரிய ஆறுகளுக்குன்னு வந்து பார்த்தோன்னா பொதுவாக உள்ளது இல்லையாச்சு, எனக்கு மீதி எவ்வளோ வருது, 279 தான் வரும். ஏன்னா அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், 279 வரும், 9 போடுவீங்க, திரும்பி 279 வரும், 9 போடுவீங்க, 279 வரும், 9 போடுவீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தான் மீதி கிடைக்குது, 279 தான் கிடைக்கும். அப்போ அந்த 279 கழிக்கணும். அப்போ கழிச்ச எவ்வளோ வரும், 0, 2, 7 அடுத்து 3 - 9 தான். அப்போ எவ்வளோ வருது, 999,720 எந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், இந்த மிகப்பெரிய ஆறுகளுக்கு அந்த எல்சியமை வகுத்தோம். ஸோ வகுத்துட்டு மீதியை தான் பார்ப்போம். இப்போ மீதி 279, அப்போ அந்த மீதி என்ன பண்ணோம், இந்த நம்மளோட கழிச்சோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்களை வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறு இலக்குன்னு எனக்கு கிடைச்சிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவு உள்ள காகிதத்தாலை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார்.
எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவை காண்க. இது கொஸ்டின் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கச்சி ஷேப் கண்டுபிடிச்சாலே போதுங்க ஆன்சர் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பார்க்கறது என்ன, ஏதோ வேற மாதிரி போன கட் பண்ணும் போல எப்படி பெருசு வரும் சின்னதுன்னு பார்த்துட்டே இருப்போம். இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? எப்படி சார் கச்சி ஷேப் கண்டுபிடிங்கன்னு சொல்றேன்னா, நீங்கள் என்ன கேட்டாங்க, மிகப்பெரிய அளவு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய அளவுன்னு சொன்னால் என்ன கண்டுபிடிக்கணும், கச்சி ஷேப் தான் கண்டுபிடிக்கணும். அதான் மீபேவா. என்ன கண்டுபிடிக்கணும், மீபே. அது இரண்டு நம்பருக்கு மீபேவை கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 168 196 இதை என்ன பண்ண போகிறோம், ரெண்டால் அடிப்போம். ரெண்டால் அடித்தோம்னா 8 4 இங்கே 9 8 திரும்ப முடியும். ரெண்டால் எவ்வளோ வரும், 4 2 இங்கே 4 9 ஓகே. 42 49 அடிக்கலாம். 7 6 42 7 49 அப்போ அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ மீப்பு என்ன பண்ணுவோம், இதை மட்டும் தான் நம்ம பெருக்குவோம். அப்போ என்னென்ன இருக்குது, 2 × 2 × 7 அப்போ எவ்வளோ வரும், 2 2 4 4 7 28 அப்போ 28 மில்லிமீட்டர். எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, மிகப்பெரிய அளவு அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் என்ன பண்ணும், அங்கே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கச்சிசியை பார்த்தா மீப்பேவாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டாக இன்னமும் வரும், அதனால் நல்லா பார்த்து வச்சு. அடுத்த தேர்வில் இந்த மாதிரி கொஸ்டின் நிறையாவே கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய அளவு கண்டுபிடிக்கணுமாலே அதுக்கு மீப்பேவாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவே தேவையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இரு எண்களின் மீச்சிமா 432 மற்றும் மீபேகா, அது மீபெரும் இது பொது காரணி எவ்வளோ, 36, ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? ஓகேவா? ஸோ பொதுவாக இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீச்சிமா மீபேவா இதோட பெருக்கல் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்போ மீச்சிமா மீப்பேவா பெருக்கல் பலனும் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எப்படி இருக்குமா, சமமாக இருக்கும். ஓகேவா? இது நல்லா யோசிச்சுக்கோங்க. இது இரண்டு எண் அப்படின்னால தான் இது. ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ மீச்சிமா மதிப்பு எவ்வளோ, 432 இன்ட்டு மீபேவானாலும், அதாவது வகுத்தி அப்படின்னாலும் காரணினாலும் ரெண்டுமே ஒன்று தான். வகுத்தினாலும் காரணாலும் ரெண்டுமே அது ஒன்று தான். அப்போ மீபேவானுக்கு எவ்வளோ, 36 சீக்கோல்ட்டு. ஒரு நம்பர் என்ன வச்சுக்கலாம், ஏ மதிப்பு எவ்வளோ, 108, பி மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம். எப்படி சார் அடிக்குதுன்னா, இந்த 108 இந்த பக்கம் கீழேயும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா இந்த சமம் இருக்குல்ல, சமம் இருந்துச்சுன்னா மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே நம்ம அடிக்கலாம். அப்போ 1 36 36 3 36 108 அடுத்து 1 3 4 1 3 13 4 12 மீதி 1 12 4 12 ஓகேங்களா? எவ்வளோ வரும், 144. அப்போ இன்னொரு என்னுடைய மதிப்பு எனக்கு எவ்வளோ, 144. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்முலா, இரண்டு எண்கள் இரண்டுங்களும் பெருக்கப்படாது மீச்சிமா மீப பெருக்கப்படனுக்கு சமமாக இருக்கும். இது இரண்டு எண்கள்னு கேட்டால் இது. ஓகேங்களா? இதே இது மூன்று எண்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க. மூன்று எண்கள், ஓகேவா, இரு எண்களுக்கு எழுதியாச்சு, இரண்டு எண்களும் பெருக்கப்படன் மீச்சிமா மீப்பையும் பெருக்கப்படனுக்கு சமம். இதே மூன்று எண்கள் பெருக்கப்படன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூன்று எண்கள் அப்போ என்ன வச்சுக்கலாம், ஏபிசி. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஏ மதிப்பு அப்படியே தான் இருக்கும், ஹச்சிசிஏ மட்டும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இரண்டு எண்கள் அப்படின்னால ஹச்சிசிஏ அடுக்கு 1 வரும், 3னா 2 வரும், 4னா 3 வரும். ஸோ இந்த மாதிரி 1 கம்மியாக போட்டே வரும் அடுக்கு ஹச்சிசிஏல. அப்போ மூன்று எண்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, மூன்று எண்களின் பெருக்கல் பலன் மீச்சிமா மற்றும் மீபேவாவின் வர்க்கம் இதை பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வரும். அவ்வளோதான். இதையும் நல்லா யாபிச்சுக்கோங்க. மூன்று எண்கள் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, இரண்டு எண்கள் அப்படின்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யாபிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கூட சம்டே என்ன பண்ணால் தீரே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது மீச்சிமாவின் மீபேவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம் சமம் அல்ல. இந்த மாதிரி பேஸ் பண்ண பண்ணலாம், கூட்டு காரணம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேண்ணா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சரிங்க, ஷார்ட்கட்டாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதே மாதிரி நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், இதை வகுத்தீங்களா ஆன்சர் வரும்போது அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். 24 x² y
36xy² மற்றும் 48xy க்கு மீச்சிறு பொது மடங்கு மீச்சியமா காண்க. ஓகே, இப்ப மீச்சியமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க ரெண்டுமே இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, லெட்டர்ஸ்ல ஸ்கொயர் கியூப்ல எதோ மாதிரிலாம் இருக்கு. இது எப்படி சார் ஆன்சர் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா, இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கு? 24, 36, 48. எதால் அடிக்கலாம்? ரெண்டாலே அடிப்போம். ரெண்டால் அடிச்சா 12, 18, 24. அகைன் ரெண்டால் அடிச்சோம்னா 6, 9, 12. திரும்ப அடுத்து என்ன பண்ணலாம்? மூணால் அடிப்போம். அடித்தோம்னா 2, 3, 4. ரெண்டால் அடித்தோம்னா 1, 3, 2. ஸோ இதுக்கப்புறம் அடிக்க தேவையில்லை, ஏன்னா 3-2 தனியாக மொத்தமாக பிரிக்கலாம். இப்போ எவ்வளோ வரும்? 2, 2, 4, 4, 12, 12, 24, 24 × 3 எவ்வளோ வரும்? 72, 72 × 2 = 144. ஸோ அப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளோ வருது? 144 வருது. ஓகே, இப்போ நம்பர்ஸை பார்க்குறோம், 144 ரெண்டு இடத்துல இருக்கு, அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ பின்னாடி இந்த எழுத்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, எழுத்துக்கு கண்டுபிடிக்கும் போது ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ மீச்சியமா, மீச்சியமா அப்படின்னா அனைத்தையுமே எடுக்கணும், அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு பெரியதாக இருக்கணும், அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு பெரியதாக இருக்கணும், இது மீச்சியமா. இதே இது மீ பேவா அப்படின்னா பொதுவானது, பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகேங்களா, மீச்சிமானா அனைத்துமே, அது ஏதாவது ஒரு இடத்துல தான் பரவாயில்ல, அதை எடுத்துக்கணும், அதுல அடுக்கு பெருசா எதிர்க்கோ அதையும் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப மீச்சிமா தான் கண்டுபிடிக்கப்படும். ஓகேவா, எண்களை கண்டுபிடிச்சா 144 வந்துருச்சு, இப்ப எழுத்துக்களை கண்டுபிடிக்கப்படும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு பெருசு. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க x² இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப எது எனக்கு அடுக்கு பெருசு? ஏன்னா மூணுலயுமே எக்ஸ் இருக்குல்ல, அப்ப இது எது எனக்கு அடுக்கு பெருசா இருக்கு? x² தான் வருது. அப்ப x². ஓகே, அடுத்து ஒய், இங்கே ஒய், இங்கே y², இங்கே ஒய். அப்போ ஒய்யில் எது அடுக்கு பெருசு? y² தான் பெருசு. அப்போ y² வேறு எதுங்கிற மிஸ் ஆயிருக்கா? x, y மட்டும்தான், வேறு எதுவுமே வரல. அப்படி வந்தாலும் அதை மட்டும் எழுதிக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ எக்ஸ்லேயே அடுக்கு பெருசு x², ஒய்யிலேயே அடுக்கு பெருசு y², அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ? 144 x² y² எந்த ஆப்ஷன்? லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. இதே இது மீ பேவா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோங்க? பொதுவாக இருக்குது, பொதுவானா எக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கலாம், அப்போ எடுக்கலாம். அடுக்கு சிறியது எக்ஸ் தான், ஒய் எல்லாத்துலேயுமே இருக்குது, அடுக்கு சிறியது ஒய் தான், அப்போ x, y வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ நார்மல் நம்பர்ஸ்னு கேட்டால் நீங்கள் தனியாக ஆன்சர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எழுத்துக்களை வந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்படி இந்த மெத்தட் தான், மீச்சியமானா அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு பெருசாக இருக்கணும், மீ பேவானா பொதுவானது, அதில் அடுக்கு சிறியது, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 180 × 10 = 8 என்ற விகிதம் என்னது? அதாவது 180 பிரிக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க? 10 = 8 பிரிக்கிறாங்க. அப்போ இந்த விகிதத்தை கூட்டுங்க, எவ்வளோ வரும்? 18. அப்போ 18 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 180. 18 பங்கு தான் 180. அப்போ எனக்கு ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 10 தானே வரும், கரெக்டு தானே? அப்போ ஒரு பங்கு 10, இங்கே ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குது? 10 பங்கு. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 100. 8 பங்கு எவ்வளோ வரும்? 80. அப்போ எப்படி பிரிப்பாங்க? 180 100 = 80 தான் பிரிக்கணும். அப்போ ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஏ. இது நார்மலாக உள்ள சும்மா சாதாரண ஒரு கொஸ்டின், 180 பிரிக்கணும், அவ்வளோதான். மொத்தம் 18 பங்கு, அப்போ 18 தான் 180. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 10. அப்போ ஒரு பங்கு 10, 10 பங்கு 100, 8 பங்கு 80, முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டினை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 7-8 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக அனைவருமே ஆன்சர் பண்ண மாதிரி கொஸ்டின் வச்சுருவாங்க. ஓகேங்களா, அதில் ஒன்று தான் எந்த ஒரு கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன, ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது, ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்கள் எண்ணிக்கை என்னது? ஓகேங்களா, இப்போ 30 வரி இருந்துச்சுன்னா 70 பக்கம் தான் வரும். இதே இது நம்ம 20 வரி தான் வந்துச்சுன்னா எனக்கு வரி கம்மியாச்சுனா என்ன ஆகும்? பக்கம் அதிகமாக தான் ஆகும். நான் சுருக்கி சுருக்கி நெருக்கம் எழுதுனா 70 பக்கம் தான் வரும், கொஞ்சம் விரிவாயிடுதுன்னா 20 வரி தான் வரும். அப்போ என்ன ஆகும்? பக்கத்தோட எண்ணிக்கை கூடும். ஓகேங்களா, ஸோ அப்போ பக்கம்
வரிகள். இது வந்தால் என்ன வரும்னா எதிர்மாறல். பக்கம் வரிகள் வந்தாலும் எதிர்மாறல் தான் முக்கியமா. இப்ப பாருங்க, 30 வரிகள் வந்துச்சு அப்படின்னா 70 பக்கம்தான் வரும். 30 வரிகள் வந்துச்சுன்னா 70 பக்கம்தான் வரும். அப்ப 20 வரிகள் வந்தா எனக்கு எத்தனை பக்கம் ஆகும் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப எதிர்மாறல் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த ரெண்டு நம்பர் அப்படியே டிவைட் பண்ணுங்க, இது பெருக்கு முடிஞ்சு. ஓகேங்களா? 1 0 1 0, 1 2 5 2 30. இப்போ 15 × 7 எவ்வளோ வரும்? 105. அப்போ எத்தனை பக்கம் வரும்? 105 பக்கம். அவ்வளோதாங்க ஆன்சர். இது ஆப்ஷன் சி. ஸோ இப்போ பக்கம் வரி வந்தாலே எதிர்மாறல் தான். அதே மாதிரி ஆட்கள் நாட்கள் வந்தாலும் எதிர்மாறல் தான். ஏன் அப்படின்னா ஆட்கள் அதிகமாயிட்டால் 4 குறையும், 4 குறைஞ்சாங்கன்னா 4 கூடும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு அலுவலகம் 9 காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை எவ்வளோ? 30 நிமிடங்கள். எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் எனக்கு என்னன்னு கேட்குறோம். ஓகேவா? ஓகே, மொத்த அலுவலக நேரம்னா காலை 9 ஸ்டார்ட் பண்ணி 5:30 வரைக்குமே தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உணவு இடைவேளை, உணவு இடைவேளை எவ்வளோ நேரம்? 30 நிமிடம். உணவு இடைவேளை எவ்வளோ? 30 நிமிடம். இஷ்டு அலுவலக நேரம் எவ்வளோ? காலை 9 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்கும். அப்போ எவ்வளோ நேரம் இருக்கு எனக்கு? மொத்தம் 8.5 மணி நேரம். எவ்வளோ நேரம்? 8.5 மணி நேரம். ஓகேவா? இங்கே நிமிடமில் இருக்குது, இங்கே மணியில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ரெண்டுமே நிமிடமாக மாற்றணும். ரெண்டுமே என்ன பண்ணணும்? நிமிடமாக மாற்றணும். ஓகே, அப்போ எனக்கு என்ன வரும்? 30 நிமிடம் இஷ்டு 1 மணி நேரம்னா 60 நிமிஷமா, அப்போ 8 மணி நேரம்னா 8:40 480, 1/2 மணி நேரம்னா 1:30. அப்போ எவ்வளோ வரும்? 510 நிமிடம். ஓகே, அப்போ இங்கேயும் நிமிடம், இங்கேயும் நிமிடம். அப்போ என்ன இப்போ அடிக்கலாம்? 1 0 1 0, 1 3 3 17 3 51. அப்போ 1:17 ஆன்சர் எவ்வளோ? 1:17. அவ்வளோதாங்க. உணவு இடைவேளை 30 நிமிஷம், மொத்த அலுவலக நேரம் 9:00 to 5:30 வரைக்கும் சொன்னாலும் மொத்தம் 8.5 மணி நேரம். அப்போ 8.5 மணி நேரம் அப்படின்னா எனக்கு 510 நிமிடம். அப்போ 30 நிமிடம், 510 நிமிடம் அடிச்சனுக்கு வரும்? 1:17. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்க. ஓகேங்களா? என்ன க்வெஸ்டின்? தனி வட்டி தான். ஓகேங்களா? ஸோ தனி வீட்டில் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அசல் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த தொகை நம்மளுக்கு கொடுத்தாச்சு, மொத்த தொகை கொடுத்தாச்சு, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைன்னு எவ்வளோ? ஏ எவ்வளோ? 10,050. என்ன எவ்வளோ? 5 ஆண்டுகள் எத்தனை வட்டி சதவீதம்? 10% வட்டி. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே எவ்வளோ இருக்குது? 10,050 × 100 சீக்கோல்ட்டு. ஓகேங்களா? இது ரெண்டையும் பாருங்க, 10 5 இருக்குண்ணா 50 வருதா? அப்போ 50 வந்துச்சுன்னா 150 போடணும், 150 பி. அவ்வளோதாங்க. ஓகேவா? வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கணும், பெருக்கினதில் 100 கூட்டிக்கணும். இது வந்து அனைத்துக்குமே காமனானது தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? மொத்த தொகையை 100 பெருக்கணும், மொத்த தொகையை 100 பெருக்கணும். அடுத்து வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கிக்கிட்டு 100 கூட்டிக்கிட்டோம். அப்போ 10 5 பெருக்குன்னா 50 50 100 கூட்டினா 150. அப்போ 150 பி. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை என்னது? அசல். அப்போ 1 பி தானே தேவை. அப்போ 150 பி தான் எனக்கு இந்த மதிப்பு. அப்போ எனக்கு 1 பி எவ்வளோ வரும் படிங்க? 1 0 1 0. ஓகேங்களா? அடுத்து 1 5 5 இங்க 100 6 5 90 மீதி எவ்வளோ வரும்? 10 பின்னாடி 1 5 105 7 105 எத்தனை பாஞ்சு இருக்கும்? 7 பாஞ்சு இருக்கும். அப்போ 67 × 100 எவ்வளோ வரும்? 6700. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 6700 வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து எல்லாமே ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனைத்துமே நான் அது ராங்காக தான் இருக்குது. பட் ஆன்சர் கரெக்டான்ஸ் என்னது? 6700 தான் கரெக்டானது.
ஓகேங்களா? சரி, நீங்கள் என்ன திரும்ப செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பாருங்கள், எந்த கொஸ்டின் ஆப்ஷன் மிஸ்டேக் இருக்குன்னா தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிட்டு என்ன சார், நீங்கள் வந்து அங்கே ஆப்ஷன் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடில் சொன்னீங்க, ஆனால் அங்கே ஆன்சர் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இப்போ அசல் மதிப்பு 6500 வச்சுக்கோம். எப்பயும் போல் வட்டி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடி? PNR/100 தானே? PNR/100 இப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 6700. எத்தனை வருஷம்? 5 வருஷம். வட்டி எவ்வளோ? 10/100. ஓகேவா? 1 0 2 0 2 0. ஓகேங்களா? இப்போ 67 × 5 எவ்வளோ வரும்? 67 65 300, 7 5 35. அப்போ 335 பின்னாடி ஒரு 0 பத்து பிறகு 335 பின்னாடி எவ்வளோ? 3350. அப்போ வட்டி முன்னாடி எவ்வளோ கிடைக்குது? 3350. இங்கே மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை எப்படி கண்டுபிடிப்போம்? வட்டி அசலையும் வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை கிடைக்கும். ஓகேவா? அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? 3350. அப்போ அசல் எனக்கு எவ்வளோ இருக்குது? 6700 தானே போட்டோம். ஓகே, இப்போ கூட்டுங்க. 0 0 5 அடுத்து 10, இங்கே 1 போட்டால் 10, இங்கே 1, 10050 வருதுங்களா? அப்போ நான் அசல் மதிப்பு 6700 ஆன்சர் பண்ணேன், கரெக்டாக வருதுங்களா? அப்போ அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இது வந்து இங்கே ஆப்ஷன் கரெக்டாக இல்லாமல் இருக்கனால தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கோம். ஓகேவா? மித்தபடி ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோம்? மொத்த தொகையோடு 100 பெருக்கணும். முடிஞ்சு ஒரு ஸ்டெப்பு. மொத்த தொகையோடு 100 பெருக்கணும், ஒன் சைடு முடிஞ்சு. இந்த சைடு என்ன பண்ணணும்னா, இந்த வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கிக்கிட்டு அதோட 100 கூட்டிக்கணும். ஓகேங்களா? சப பெருக்குனா 50, 100 கூட்டினா 150. இது இந்த கொஸ்டின் இல்லை, எந்த நம்பர் மாறி மாறி இதே கான்செப்டில் கேட்டாலும் இதுதான். ஓகேங்களா? இங்கே டைரெக்டாக வட்டி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லைப்போ, நம்ம இந்த மாதிரி மெத்தட் ஆன்சர் பண்ணிடலாம். வட்டி மட்டும் கொடுக்காம மொத்தத்தை கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட் ஆன்சர் பண்ணணும், ஈஸியாக ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 187 கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 2000 ஆண்டுக்கு 5% வீதம், 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? ஓகே, தனி வட்டி இப்போ தான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அது SS=BNR/100. இந்த ஃபார்மை நீங்கள் மைண்டில் தான் வச்சுக்கணும், நம்ம தெரியுன்றக்காக இதை எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 2000 ரூபாய். அசல் எவ்வளோ? 2000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி எவ்வளோ? 5/100. 2 0 2 0. ஓகேவா? 20 2 40, 40 × 5 200. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும்? 200. அவ்வளோதாங்க. தனி வட்டிங்கிறது நார்மலாக இந்த ஒரு ஃபார்மாக தான் இருக்குது மொத்தமே. இந்த ஃபார்மை மட்டும் பார்த்தாங்க. SS=BNR/100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். அசல் மதிப்பு 2000, எத்தனை வருஷம்? 2 வருஷம். 6 வட்டி விதமேலோ 5. ஸோ அடிச்சு போட உங்களுக்கு ஆன்சர் வந்து முடிஞ்சு. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தோன்னு சில பேர் பார்த்து கொண்டுருப்பாங்க. 2000 ரூபாயா? 10% 200 ரூபா. அப்போ 5% வரும் 100 ரூபா. அப்போ 1 வருஷம் 100 ரூபா, 2 வருஷத்துக்கு 200 ரூபா தான் முடிஞ்சு வச்சு. ஸோ இது மாதிரி என்ன பண்ணாங்க, நம்ம லைஃப் ஒன்று உள்ள கொஸ்டின் தான் இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1600 5% கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்? ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு காலம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 1600 எடுங்க. 1600 எடுக்கணும். எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கும் வட்டி? 1 வருஷத்துக்கு எவ்வளோ? 5%. அப்போ இதில் 5% எவ்வளோ கண்டுபிடிங்க. ஓகேவா? இதே மாதிரி அசலோட வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டணும். அதுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டணும். சரியா தானே கூட்டு வட்டி? வட்டிக்கு வட்டி போகிறது. ஓகேங்களா? அப்போ 1600 5% எவ்வளோ பார்க்கணும், அதை கூட்டுவேன். அப்போ வர மதிப்பு திரும்பி 5% கண்டுபிடிப்பேன், அதையும் கூட்டுவேன். அது வர மதிப்பு திரும்பி என்ன பண்ணும், 5% கூட்டுவேன், கூட்டுவேன். எனக்கு எப்போ இந்த 1852.20 வருதோ அத்தனை வருஷம் எனக்கு ஆன்சர் அவ்வளோதாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1600 5% எவ்வளோ வரும்? 10% அப்படின்னா 160. ஏன்னா ஒரு நம்பர் பாயிண்ட் வாங்கி 10% கிடச்சிடும். எவ்வளோ வரும்? 160. அப்போ 10% 160னா 5% எவ்வளோ வரும்? 80. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 1680. ஓகேங்களா? திரும்பி இப்போ என்ன பண்ணணும், 5% கண்டுபிடிக்கணும். இல்லை 5% எனக்கு எவ்வளோ வரும்? 10% 168. அப்போ 5% எனக்கு எவ்வளோ வரும்? 84. அப்போ 4 16, இங்கே ஒன்று போட்டால் 7 1. ஓகே, இப்போ எனக்கு வரல. ஏன்னா இப்போ 1680னா 1 வருடம் முடிவில், இது 2 வருடம் முடிவில. அப்போ இப்போ எனக்கு என்ன வரல, 1852.20 வரல. திரும்ப 5% கண்டுபிடிங்க. எனக்கு 10% எவ்வளோ? 176.4. 10% 176.4. அப்போ 5% எனக்கு எவ்வளோ வரும்? இதில் பாதி தானே. எவ்வளோ வரும்? 8.2.
அப்போ கூட்டினா 2, இங்கே 12, இங்கே 1, 9, 15, இங்கே 1, 8, இங்கே 1. எவ்வளோ வருது? 1852.2. எந்த ஆண்டு முடிவில்? 3ஆம் ஆண்டு முடிவில். ஓகேங்களா? அப்போ 1600 ஆனது 1852.20 ஆக எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 ஆண்டுகள் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ கூட்டு வட்டியில் காலம் கேட்டாலும் சரி, வட்டி மட்டும் கேட்டாலும் சரி, இல்லை மொத்த தொகை கேட்டாலும் சரி, இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வருஷத்தையும் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று என்ன தேவை அப்படின்னா, சதவீதம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். ஓகே, 1600, 1 மணி பாயிண்ட் வச்சா 10, 2 மணி பாயிண்ட் வச்சா 1%. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ அதை என்ன பண்ணணும்? வேகமாக கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ 1600 ஆனது 1852.20 ஆக மாறி எத்தனை வருஷம் ஆகும்? 3 ஆண்டுகள் எனக்கு ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 மக்கள் தொகை எவ்வளோ? 238765 இருந்தது. எனில் 2016 மக்கள் தொகை எனக்கு எவ்வளவு? ஓகேவா? அப்போ 2018 எவ்வளோ இருக்காங்க? 238765. அப்போ 2016 எனக்கு எவ்வளோ இருந்திருப்பாங்க? இது எனக்கு மொத்த தொகை தானே? இதெல்லாம் வச்சுக்கலாம், மொத்த தொகைன்னு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மக்கள் தொகைன்னு பார்க்காதீங்க, இது ஒரு மொத்த தொகை. அப்போ 2018 தான் மொத்த தொகை எனக்கு இவ்வளோ இருக்குது. அப்போ 2016 எவ்வளோ இருக்கும்? அப்போ அசல் மதிப்பு வச்சுக்கலாமா? ஓகேண்ணா, முன்னாடியில் போகிறோம். ஓகேவா? இங்கே இந்த எந்த அசலானது 2018 இவ்வளோவா மாறும், இல்லை 2018 எவ்வளோ மக்கள் இருந்தாங்கன்னா 2018 எனக்கு இவ்வளோ மக்கள் தொகை வருவாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன கான்செப்ட்டு? கூட்டு வட்டி. ஓகே, ஏன்னா மக்கள் தொகைன்னு வந்தாலே கூட்டு வட்டி கான்செப்ட் தான். மக்கள் தொகை வந்தாலும் கூட்டு வட்டி தான். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க? 6% அதிகரிக்கிறாங்க. அப்போ 6% வட்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வட்டினாலும் அதிகரிக்கும் போது இங்கே மக்கள் தொகை 6% அதிகரிக்க தான் போகிறாங்க. ஓகே, ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். இப்போ எப்படி சார் ஆன்சர் பண்ணுறதுன்னா, ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. இங்கே 2018 கொடுத்து 2016 கேட்கறதுனால ஓகே என்ன பண்ண போகிறேன்னா, மொத்த மக்கள் தொகை எவ்வளோ? 238765. ஓகே, இது ரெண்டுக்குள்ளே எத்தனை வருஷம் இருக்குது? 2018 2018 எத்தனை வருஷம்? 2 வருஷத்தில் மாறுது. ஏன்னா 2018 எவ்வளோன்னு தெரியல, 2018 எனக்கு அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, எத்தனை வருஷம் இருக்குது? மொத்தம் 2% தான். அப்போ என்ன பண்ணணும்னா, 2 வருஷம்னா மேலே 200 போடணும். 2 வருஷம் அப்படின்னா மேலே 200 போடணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இன்ட்டு 200 மேலே போட்டுக்கிறேன் வகுத்தல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மொத்த மக்கள் தொகை 2 வருடங்கள் அப்படின்னால 200 போட்டிருக்கோம். ஓகே, எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? 6% அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்குதுன்னா நான் 100 கூட்டணும். குறையுதுன்னு சொன்னாங்கன்னா 100 கழிப்போம். அவ்வளோதாங்க. அப்போ 6% அதிகம் சொல்ல என்ன பண்ணோம்? 100 கூட்டணும். அப்போ 100 கூட்டணும் எவ்வளோ வரும்? 106. இதை எத்தனை முறை போடணும்? 2 போடணும். ஓகேங்களா? 100 எத்தனை முறை போடுறோமோ இந்த வட்டி என்ன பண்ணணும்? 2 தான் போடணும். இங்கே மேலே 3 போட்டால் இதை 3 போடணும். ஓகேவா? அப்போ அதிகரிக்குதுன்னு சொல்லலாம், 100 அதை கூட்டிக்கணும். அப்போ 106 × 106. இப்போ அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? இப்போ பாருங்கள், 52 100, 53 106. இங்கே அதே தான், 52 100, 53 106. இப்போ என்ன பண்ணலாம்? 53 அடிக்கலாம். ஓகே, 53 அடிக்கணும்னா இங்கே டைரெக்டாக தான் அடிக்கணும். ஓகேங்களா? 53 53. அப்போ 238 எத்தனை 53 இருக்கும்? எத்தனை 53 இருக்கும்? 453 இருக்கும். 453 எவ்வளோ வரும்? 212 வரும். எவ்வளோ வரும்? 212. அப்போ 238 212% எவ்வளோ வரும்? 6 2 26 வரும். சார் பின்ன நம்பர் என்னது? 7. அப்போ 7 இருக்கும், 267. இப்போ இந்த 267 எத்தனை 53 இருக்கும் பார்த்தீங்கன்னா? 5 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 265. ரிமைனிங் எவ்வளோ? 2. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்குது? 6. அப்போ 6 சேர்த்தா 26 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 0 வச்சுக்கணும். இப்போ பின்னாடி நம்பர் என்ன இருக்குது? 5. அப்போ 265. அப்போ 265 எத்தனை 53 இருக்குது? 5 53 தான் இருக்குது. எவ்வளோ வரும்? அப்போ 5. ஓகே, அப்போ 45 05. இப்போ திரும்ப என்ன பண்ணும்? கீழே ஒரு 53. அப்போ என்ன பண்ணும்? இதையுமே டைரெக்டாக தான் அடிக்கணும். 1 53 53. அப்போ 450 எத்தனை 53 இருக்கும்? ஓகே, எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா? 853 இருக்கும். எத்தனை 53? 853 இருக்கும். ஏன்னா 850 400, 83 24. அப்போ 424.
மீதி எவ்வளவு வரும், 26 பின்னாடி ஒரு 5, அப்ப 265 எத்தனை, 53 இருக்கு, 5 தான் இருக்கு. ஓகேவா, அப்ப கீழே உள்ளது ஃபுல்லா அடிச்சாச்சு, ரிமைனிங் என்ன இருக்கு, 85, இங்க ஒரு 50, இங்க ஒரு 50. ஓகேங்களா, பெருக்கலாங்களா, அப்ப 85 இது 5 பெருக்கும் எவ்வளோ, 25 எவ்வளோ வரும், 25 2 8 40 42 இங்கே பெருக்கணும், 10 மீதி இங்கே 1 16 1 17. ஓகே, அப்போ 5 2 இங்கே 11 2 பின்னாடி 20 போடணும். அப்போ எவ்வளோ எனக்கு ஆன்சர் வருது, 212,500. ஓகேங்களா, ஆப்ஷன் இருக்கா, 212,500, எந்த ஆப்ஷன், சி ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இந்த நம்பர்ஸ் நம்ம இங்கே போட்டோம். எப்படி போட்டோம், மொத்த தொகை போட்டோம், 2 ஆண்டுகள் சொன்னால 200 போட்டோம், வகுத்தல் இங்கே என்ன பண்ணுறோம், 6% அதிகம்னால 100 அந்த 6 கூட்டினா 106, அப்போ 106 எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். இதை நீங்கள் ஃபுல்லாக அடித்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எவ்வளோ வருது, 212,500 முடிஞ்சு வச்சு. ஓகே, இதே தான் கூட்டுத்தொகை மொத்தம், கூட்டுத்தொகையில் மொத்த தொகை கொடுத்துருவாங்க, எவ்வளோ வட்டின்னு சொல்லிடுவாங்க, அப்போ அசல் மதிப்பு கண்டுபிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஓகேவா, சரி, நீங்கள் அங்கேயுமே இதே மெத்தட் கூட என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு என்னது, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா அது 2/r. ஓகேங்களா, அப்போ மதிப்பு அப்ளை பண்ணுங்க, 2 பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் மதிப்பு கொடுத்துருக்காங்களா, ஆரம் கொடுக்கல, விட்டம் தானே எவ்வளோ, 21. அப்போ ஆரம் எனக்கு எவ்வளோ வரும், விட்டத்தில் பாய்தான் ஆரம், அப்போ ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 21/2. நீங்கள் இதை 10.5 போடுறதை விட 21/2 அப்படியே வச்சுங்க, அதை அடிக்காதீங்க. ஓகேவா, 21 பாதி தானே ஆரம், அப்போ 21/2 அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க, 21/2. ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இங்கே டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே அடிக்கும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆன கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே கிடையாது, 21 பாதினா 21/2 அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, விட்டம் கொடுத்தாங்கன்னா விட்டத்தில் பாதி அப்படின்னா 2 தானே, அப்போ 21/2 அங்கே என்ன நம்பர் வந்தாலும் கீழே 2 போட்டுக்க முடிஞ்சு வச்சு, 6 கிடச்சிடும். இப்போ அடிங்க, 1/7 3/21, அடுத்து 1/2 11/22. இப்போ பெருங்க, 2/11 22, 22 × 3 66, பான்சனா வரும், 66 சென்டிமீட்டர். சிம்பிளுங்க முடிஞ்சு. இப்போ வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோ, 2/r. ஓகே, இப்போ வட்டத்தின் சுற்றளவு சொல்லும்போது தான் ஒரு யாவது வருது, வட்டம். ஓகேவா, இது எல்லாமே சுற்றளவு ஃபார்முலா தான். ஓகே, வட்டம் அப்படின்னா சுற்றளவு ஃபார்முலா 44/7 × r. இதே இது அரை வட்டம் சொன்னாங்கன்னா 36/7 × r. இதே கால் வட்டம் சொன்னாங்கன்னா 25/7 × r. இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃபார்முலையும் ஷார்ட்கட் பண்ணி வச்சதான் புக்குலேயுமே இந்த கொஷின் இருக்குது. ஓகேவா, வட்டத்தின் சுற்றுலோ அப்படின்னா 44/7 × r, அரை வட்டத்தின் சுற்றுலோ அப்படின்னா 36/7 × r, கால் வட்டத்தின் சுற்றளவு 25/7 × r. அதாவது நீங்கள் ஆரத்தின் மதிப்பு மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு சுற்றுலவு ஈஸியாக கிடச்சிடும். வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் ரொம்ப ஈஸியான பண்ணலாம், முடிச்சிடலாம், இதை நல்லா யா வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அரை வட்டம் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கால் வட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம், சில பேர் மறந்துடுவாங்க. பட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இது நல்லா வச்சோம்னா எப்படி கொஸ்டின் என்ன பண்ணலாம், வட்டம் சுட்டம் கழுவிங்களா, அரை வட்டம் கழுவி, கால் வட்டம், எல்லாமே என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே வந்து பாருங்கள், விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு, கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு. ஸோ கோலத்திலேயே பரப்புக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்கு, அது புறப்பரப்பு சொன்னாலும் சரி, மேற்பரப்பு சொன்னாலும் சரி, வலைப்பரப்பு சொன்னாலும் சரி, என்ன பரப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேவா, கோலத்தினாலே ஒரே ஒரு பரப்பு ஃபார்முலா தான் இருக்கு, என்ன ஃபார்முலா, 4/r². ஓகே, கோலத்தின் பரப்பு ஃபார்முலா அது 4/r². இப்போ என்ன பண்ணலாம், புறப்பரப்பு தான் கேட்குறாங்க, அப்போ அப்ளை பண்ணிடலாமா, அப்போ 4 பையோட மதிப்பு 22/7 × ஆரத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்களா, விட்டம் தான் கொடுக்குறான், அப்போ விட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆரம், அப்போ என்ன வரும், 14/2 × 14/2. ஓகேங்களா, நம்ம முன்னாடி சொன்ன போனதே சொன்ன போது அங்கே 21 சொன்னால் 21/2, இங்கே 14/2 அவ்வளோதான். இப்போ அடிங்க, 1/7 7/14, 1/2 1/2. ஓகேங்களா, அடுத்து 1/2 11/2 22. ஓகே,
அப்ப 4 11 44 இங்க ஒரு 14 பெருங்கினவள் வரும் 16 இது ஒண்ணு எவ்வளவு 56 இங்க ஒரு 56 சரி ஆன்சர் எவ்வளவு 616 வரும் உங்களுக்கு எவ்வளவு வருது 616 எந்த ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா சோ அப்ப கோளம் பரப்புனாலே ஒரே ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர் அப்ப 4 22 பை 7 ஆரம் எனக்கு எவ்வளோ 14 பை 2 ஓகே விட்டதில் கொடுத்துருங்க அப்போ விட்டதில் பார்த்து ஆரம் அப்போ 14 பை 2 ரெண்டு டைம் போடணும் ஸோ அடித்தாலே போதும் ஆன்சர் வந்துடுங்க அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகே பாருங்க ஏ மட்டும் எத்தனை நாள் 24 நாள் ஏயும் பியும் சேர்ந்ததுனா முடிக்கிறாங்க 6 நாளில் முடிக்கிறாங்க அப்போ பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பார் ஓகேங்களா ஏ 24 நாட்களில் முடிக்கிறாரு ஏயும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க அப்போ பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க ஸோ ஒன்றுமே கிடையாது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இங்கே 2 நம்பர் தான் எனக்கு அப்போ அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க 24 × 6 வகுத்தல் அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே பி மட்டும் கேட்டாங்கன்னா கழிக்கணும் 2 நம்பரையும் ஏ மட்டும் கேட்டாலும் 2 நம்பரையும் கழிக்கணும் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த 2 நம்பரும் கூட்டுவோம் ஓகேவா அப்போ இங்கே பி தானே கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணும் இதை கழிச்சு போடணும் அப்போ 24 6 கழிச்சல் வரும் 18 ஓகே அவ்வளோதாங்க ஓகே இப்போ என்ன பண்ணும் 2 நம்பரையும் பெருக்கணும் அடுத்து பி கேட்டனால 2 நம்பரையும் கழிச்சு கீழே போட்டோம் 18 இப்போ அடிங்க 1 6 6 3 6 18 1 3 3 8 3 24 அப்போ பி எத்தனை நாள் வேலையை முடிப்பார் 8 நாள் வேலையை முடிப்பார் அவ்வளோதான் எந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த 2 நம்பரையும் பெருக்கிறீங்க வகுத்தல் 2 நம்பரையும் கழிச்சு கீழே போகிறீங்க அடித்து போட்டு ஆன்சர் போதும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் ஏக்கு வந்து எவ்வளோ ஆகுது 15 நிமிடம் ஓகே அடுத்து அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் அப்போ ஏ 5 அப்படின்னா பி என்ன பண்ணுறாரு 3 நிமிஷம் கூடுதல் எடுத்துக்கிறார் அப்போ எவ்வளோ வரும் 18 நிமிடம் அப்போ இருவரும் இணைந்து வேலை செய்தால் 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்து எவ்வளோ நேரமாகும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 நாற்காலிக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ 1 நாற்காலியே சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் முடி எவ்வளோ எவ்வளோ நிமிடத்தில் முடிக்காம பார்ப்போம் அப்போ ஏ பிளஸ் பி ஓகேவா அப்போ ஏ 15 நிமிஷம் பிக்கு வந்து 18 நிமிஷம் அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ வரும் போனதில் பார்த்து தான் என்ன பண்ணணும் 2 நம்பரையும் பெருக்கணும் ஃபஸ்ட்டு 15 × 18 வகுத்தல் அடுத்து என்ன பண்ணணும் இங்கே ஏ பிளஸ் பி கேட்டனால ரெண்டையுமே கூட்டி கீழே போடணும் ரெண்டையும் கூட்டினால வரும் 33 இப்போ அடிக்கலாமா 5 3 15 11 3 33 ஓகேங்களா இது அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா 11 இங்கே அடிக்க முடியாதுல்ல அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க என்ன வரும் 5 × 18 வகுத்தல் 11 இது வந்து என்னது 1 நாற்காலிக்கு தான் இது நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க 22 நாற்காலி பாகல போதும் சொன்னாங்க அப்போ 22 நாற்காலில் இப்போ என்ன பண்ணுறது 22 பெருக்கணும்ல அப்போ பெருக்கும் அப்போ 22 × 5 × 18 வகுத்தல் 11 இப்போ அடிக்கலாமா 1 11 2 11 22 அப்போ 2 × 10 10 × 18 எவ்வளோ வரும் 180 நிமிடங்கள் முடிஞ்சுங்களா அவ்வளோதான் நீங்கள் 11 வகுக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு பாயிண்ட்ஸை கொண்டு வந்துட்டு அப்போ அதை தூக்கி 22 பெருக்கி ஒரு நம்பரை மாற்றுறதை விட ஏன்னா 11 மேலே அடிக்க முடியல அது அப்படியே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ 1 நாற்காலிக்கான டைம் தான் 5 × 18 வகுத்தல் 11 அப்போ 22 நாற்கள்னா இது 22 பெருக்கணும் ஸோ அவ்வளோ தான் ஆன்சர் எவ்வளோ வருது 180 நிமிடங்கள் ஓகே மேக்ஸிமம் என்ன பண்ணால் அனைத்தையுமே அடிச்சுட்டு அப்புறமே ஆன்சர் பண்ண நினைக்காதீங்க அடிக்க முடியல வச்சுருங்கன்னா அடுத்தது ஸ்டெப்பு நம்மகிட்ட இருக்குல்ல அப்போ அங்கே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் அதனால் முடிஞ்சளவுக்கு அடிக்க முடியல விட்டுருங்க அதை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முடிஞ்சு இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின் வருவனவற்றில் எது உண்மை ஓகே மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் பியின் சகோதரர் ஏ என்பவர் பியின் சகோதரர் அப்படின்னா அப்போ ஏ வந்து என்னது ஒரு ஆண் இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏ என்பவர் பியின் சகோதரர் அப்படின்னா ஏ என்பவர் ஒரு ஆண் ஆனால் பி வந்து எனக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா
இது ஒரு ஆணா இருந்தாலும் சகோதரன் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணா இருந்தாலும் சகோதரன் சொல்லுவாங்க. அப்ப பியோடைய அந்த என்ன ஜெண்டர் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, பால்னு கண்டுபிடிக்க முடியாது. எனில் பி என்பவர் ஏயின் சகோதரரா? என்னால் சொல்ல முடியாது, முன்னாடி சொன்னதானா? ஏன்னா பி என்பவர் ஏயின் சகோதரன் கேட்டாங்கன்னா இவங்க சகோதரராகவும் இருக்கலாம் சகோதரியாகவும் இருக்கலாம், என்னால கம்பல்சரி சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. ஓகேங்களா? ஏ என்பவர் பியின் சகோதரர் அப்படின்னா ஏ தான் என்னது ஒரு ஆண், ஆனா பி என்பது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்படிங்கும் போது பி வந்து ஒரு ஆண் சொன்னாங்க அப்படின்னா என்னால் முழுமையை ஏற்றுக்க முடியாது, தவறு. பெண்ணா கூட இருக்கலாம். ஓகேங்களா? தவறு. அடுத்தது, ஏ வந்து பியை விரும்புகிறார், ஏ வந்து என்ன பண்றாரு பியை விரும்புகிறார், பி வந்து என்ன பண்றாரு சியை விரும்புகிறார். அப்படின்னா ஏ வந்து சியை விரும்புகிறார், சரியா? இது எப்படிங்க சரியா? ஏ வந்து பியை விரும்புகிறாரு, பி வந்து சியை விரும்புவார். ஸோ இதனால ஏவுக்கும் சி எப்படி விரும்புவாங்க? சம்மந்தமே இல்லை, இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? என்ன பண்ண முடியாது? எதுவுமே சரி கிடையாது, தவறு. ஓகே, மூணாவது பாருங்க, ஏயும் பியும் சரியில்லை, அது சமம் இல்லை, பியும் சியும் சமம் இல்லை, அப்போ ஏயும் சியும் சமம் இல்லை, இதுவுமே தவறு தான். ஒன்றுமே இல்லை, ஏக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், பிக்கு ரெண்டுன்னு வச்சுக்கலாம், சிக்கு என்ன பண்ணலாம் ஒன்று கூட வச்சுக்கலாம்ல. என்ன பார்த்தோன்னா இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி, கரெக்டு தானே? பி நாட் ஈக்குவல் டு சி, ஆனால் ஏவும் சி எனக்கு சமம் கூட வரலாம்ல. ஓகேவா? ஏசி சமம் இல்லாமலும் வரலாம், சமமாகவும் எனக்கு வரலாம், எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு கரெக்டாக ரெண்டுமே சமமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு மதிப்பு எதுவும் கொடுக்கல, ஏன்னா போனதில் கொடுத்தது வேற, விரும்புகிறாங்க. அங்கே ஆட்கள் பேஸ் பண்ணி வந்திருக்கு, இது நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வர, எதுவுமே எனக்கு சரியில்லை தான், சமம் இல்லாமல் இருக்கலாம் சமமாகவும் எனக்கு இருக்கலாம். அப்போ இதுவும் எனக்கு என்னது? தவறு. அப்போ ஆன்சர் என்னது? எதுவுமே சரி அல்ல. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், உறவு முறை கொஸ்டின் கேட்டாங்க. எம் என்பவர் எண்ணின் மகள், எம் என்பவர் எண்ணின் மகள். ஸோ இந்த உறவு முறை வரும்போது சொல்லிடுறேன், ஆண் ஆண் அப்படின்னு வந்தாங்கன்னா சதுரம் போடுவோம், ஆண்னா சதுரம், பெண் அப்படின்னா பட்டம். ஓகேவா? இதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினா போது நமக்கு உலகம் புரிஞ்சிடும். ஓகே, எம் என்பவர் எண்ணின் மகள். ஓகேவா? எம் என்பவர் எண்ணின் மகள், மகள் என்ன பண்ணும்? வட்டம் பண்ணும். அப்ப எம் தான் என்னது? ஒரு பெண். எம் தான் என்னது? எம் என்பவர் எண்ணின் மகள். அப்ப எண்ணின் மகள் தான் எம். அப்ப போட்டாச்சு, அப்ப ரவுண்டு போட்டா பெண்ணு. ஓகேங்களா? அடுத்து, எண்ணின் மகன் யாரு? ஓ. எண்ணின் மகன் யாரு? ஓ. ஓகேங்களா? அடுத்து, ஓ வந்து என்னது? பியின் அப்பா. பியின் அப்பா தான் யாரு? ஓ. ஓ வந்தாரு, பியினுடைய அப்பா தான் ஓ. அப்ப பியினுடைய அப்பா யாரு? ஓ. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்னாரு? அப்ப பி மற்றும் எண்ணுக்கு தொடர்பு. ஸோ என்னுடைய மகனுடைய, இது மகனா இருக்கலாம் இல்லை மகளா கூட இருக்கலாம். ஸோ அப்ப என்ன வரும்? பேரன் அல்லது பேத்தி, இவங்க சொல்லும் என்ன சொல்லுவாங்க? தாத்தா அல்லது பாட்டி. ஓகேங்களா? அப்ப எது இருக்குன்னு பாருங்க, இப்போ ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு இருக்கும்? இவங்க வந்து தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க, இவங்க பேரன் பேத்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு பேரன் பேத்தி பத்தி எது இல்லை, ஆனால் தாத்தா பாட்டி பத்தி இருக்கு. என்ன இருக்கு? பாட்டி. அப்ப ஆன்சர்னாது பாட்டி. ஏன்னா அந்த எண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே கிடையாது. அப்ப பொதுவா என்ன வருது? இங்க ஆப்ஷன் பொறுத்து என்ன சொல்ல, என்னது? பாட்டி. அப்ப இவங்க வந்து என்னது? எம்முடைய அம்மா தான் எண்ணு, ஓவுடைய அம்மா தான் எண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இங்க ஆப்ஷன் பொறுத்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பியும் ஆனா பெண்ணான்னு தெரியல, எண்ணும் ஆனா பெண்ணான்னு தெரியல. பட்டுங்க என்ன பண்ணலாம்? தாத்தா பாட்டி, இவங்க பேரன் பேத்தி. பட்டுங்க ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்னது இருக்கு? பாட்டி மட்டும்தான் இருக்கு, பாட்டி தான் எனக்கு சரி முடிஞ்சு வச்சு. ஏன்னா அம்மாவும் வராது, சகோதரி வராது, அத்தையும் வராது. அப்ப எனக்கு என்ன வரும்? பாட்டி தானே வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரிலக்க எண்களில் வரும் ஏழு என்ற எண்ணின் எண்ணிக்கை, அதாவது எண்ணின் எண்ணிக்கையில் எண்கள் எண்ணிக்கை தான் கேட்கும். ஓகேவா? ஏழு என்ற எண்கள் வரும்ல, அதோட எண்ணிக்கை எனக்கு எத்தனை கேட்குறாங்க, எங்கே வரணும்? அது ஈரிலக்க எண்களில் தான். அப்போ பாருங்கள், 17, 27, 37, 47, 57, 67, 70, அடுத்து 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, சாரி 79, 87, 97. ஓகேங்களா? இப்போ
ஏழு இடம்பெற்ற அந்த இறையிலக்கியங்களோட எண்ணிக்கை மட்டும் தான் கேட்கிறாங்க. ஏழு எத்தனை அப்படின்னு கேட்கல. ஏழு என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளது என்று கேட்கவில்லை. ஏழு என்ற எண்களோட எண்ணிக்கை எவ்வளவுதான் கேட்கிறாங்க. அப்ப ஏழு எண்ணெண்கள் ஈரிலக்கெண்கள் வருது இல்லை, அதோட எண்ணிக்கை மட்டும் தான் சொல்லணும். இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நம்பர் தான் வரும். எத்தனை தான் வரும்? பதினெட்டு தான் எனக்கு வரும். ஓகேங்களா? பொதுவாக ஏழு என்ற எண் எத்தனை முறை எழுதுவாங்கன்னு கேட்டாங்கன்னா பத்தொம்போது. எத்தனை வரும்? பத்தொம்பது வரும். ஏழு என்ற எண்கள் இருக்கக்கூடிய அந்த ஈழக்கு எண்களோட எண்ணிக்கை தான் கேட்கணும். ஏழு எங்கெங்க இருக்கோ அதோட எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ எவ்வளோ வரும்? பதினெட்டு தான் வரும். ஏழு எத்தனை முறை வந்திருக்கு? பத்தொம்பது முறை வந்திருக்கு. அதில் ஏழு எண்கள் இடம்பெற்ற ஈரிலக்க எண்கள் எத்தனை தான்? பதினெட்டு தான். அப்போ ஏழு என்ற எண்கள் இடம்பெற்ற ஈரிலக்க எண்கள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ? பதினெட்டு. சரிதான், மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின் புக்கிலே இருக்குது. இதில் தமிழில் பாவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? சான்ஸ் எவ்வளோ? பதினெட்டு. இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் எட்டாயிரத்துக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? எனக்கு 1 வருஷம் அவங்க சொன்னாங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா இங்கே எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவு தான் கூட்டு வட்டிக்கு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் 2 ஆண்டுகள் சொன்னால் வித்தியாசம் கிடைக்கும், 3 ஆண்டுகள் சொன்னால் வித்தியாசம் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் அனைத்துக்கும் வித்தியாசம் கிடைக்கும். பட் நமக்கு தேவையானது 2 ஆண்டுகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, 3 ஆண்டுகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ரெண்டுக்குமே ஃபார்முலா எழுதிடலாம். ஓகே, 2 ஆண்டுகள் சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா சிஐ மைனஸ் எஸ்ஏ சிக்டு பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? இதே 3 ஆண்டு சொன்னாங்கன்னா சிஏ மைனஸ் எஸ்ஏ, சிஏனா காமன் ட்ரெஸ் கூட்டு வட்டி, மைனஸ் எஸ்ஏனா தனி வட்டி, பி ஆர் ஸ்கொயர்ட் 300 + R / 100³. இங்கே 100 ஸ்கொயர், இங்கே 100³. பிஆர் ஸ்கொயர் காமன் தான், இதோட எக்ஸ்டன்ட் ஆகுது 300 + R, அவ்வளோதான். இப்போ இங்கே 2 ஆண்டு தானே கேட்டாங்க. அப்போ 2 ஆண்டு என்ன ஃபார்மை யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8000. வட்டி மீது எவ்வளோ? 10%. அப்படின்னா 2 டைம் போடணும் வகுத்தல். 100 ஸ்கொயர்னா 100 2 டைம். இப்போ அடிக்கலாம். 1 0 1 0, இந்த 1 0 இந்த 1 0, இந்த 2 0 2 0. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 80 ரூபா. ஸோ அவ்வளோதாங்க, ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ ஃபார்மை தெரிஞ்சுனா போதும், அவங்க எதை வேணால் கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். சில கொஸ்டின் பார்த்தா வித்தியாசம் கொடுத்துருவாங்க, வட்டி விதம் கொடுத்துருவாங்க, அசல் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இதே மெத்தடில் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 ஃபார்ம் நல்லா வச்சுங்க. மொத்தமே இது 2 மட்டும் தான் ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டிருப்போம். ஒன்று 2 வருஷம் கேட்பான், இல்லை 3 வருஷம் கேட்பான், அவ்வளோதான். ஓகே, அடுத்து இதுக்காக போய் தனி வட்டி ஒன்று கண்டுபிடிச்சி கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்காதீங்க, நம்ம தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? இதை யாவச்சாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க. 89 78 86 80 85 82 83. இந்த சீரியஸ் எனக்கு எப்படி போகுது? ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? இல்லை, என்ன ஆகுது? குறையுது கூடுது, குறையுது கூடுது, குறையுது கூடுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு குறைஞ்சு கூடுது குறைஞ்சு கூடுது வந்தால் என்ன பண்ணால், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ 89 86 85 83 இதை கம்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி விடுபட்ட நம்பர் 78 80 82. அப்போ பார்த்தீங்கன்னா 78 80 2 கூடுது, இங்கே 2 கூடுது, கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி விடுபட்டதை பாருங்கள், 89 3 குறையுது, அடுத்து பார்த்தா 1 குறையுது, அடுத்து 2 குறையுது. எப்படிங்க? எனக்கு ஒரே மாதிரி தான் குறைஞ்சிட்டு போகணும், இங்கே 2 தானே கூடிச்சு கீழே. அப்போ அதே மாதிரி மேலே 2 குறையணும். அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 86 பதில் 87 போட்டு பாருங்கவே. 89 2 குறைச்சா 87, 87 2 குறைச்சா 85, 85 2 குறைச்சா 83. அப்போ எனக்கு என்ன நம்பர் வந்திருக்கணும்? 87 என்ற நம்பர் வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்திருக்கு? 86 வந்திருக்கு. அப்போ தவறான எனக்கு என்னது? 86. ஸோ அவ்வளோதான். ஸோ தனியாக சொல்கிறேன், 89 78 86 85 82 83. ஓகே, அப்போ 86 89 86 இப்போ 80 விட்டோமா, 85 83. ஸோ இங்கே 2 கூடுது, அப்போ திரும்பி 2 கூடுனா 87 தான் வரும், இங்கே 2 கூடுனா 83. கரெக்டாக பின்னாடி இருந்து கூட பாருங்க, 83 85 அப்போ 87 வரும், அப்போ தான் 89 வர முடியும். அப்போ ஓகேவா,
அப்போ 87 தான் தவறானது. ஓகேவா? இது மாதிரி வேவ் லென்த் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் விட்டாம செக் பண்ணு. சப்போஸ் அப்பயுமே வரலன்னா இரண்டு நம்பர் விட்டுட்டு செக் பண்ணு, உங்க ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவஸ்டின், 300-க்கும் 600-க்கும் இடையே 7 மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? ஓகே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. எண்ணிக்கை தான் கேட்கறாங்க, 300-க்கு 600-க்கு இடையே 7 வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை, 300-ஐ 7 அடிக்க போறேன், 600 என்ன பண்ண போறேன், 7 அடிக்க போறேன். ஓகேவா? ரெண்டுலேயுமே அடிச்சு என்ன பண்ண, ஈவு மட்டும்தான் பார்க்கணும், மீதியை பார்க்காதீங்க. ஓகேவா? 7 அடிப்போம், 1 × 7 30 × 4 = 28 மீதி 2 × 20 = 14 ஓகே. அதே மாதிரி இங்க 1 × 7 = 60 மீதி 4 = 40 × 5 = 35 ஓகேவா? இங்கே 42 வந்திருக்கு ஈவு, இங்கே எவ்வளோ வந்திருக்கு ஈவு, 85. அப்போ ரெண்டையுமே வித்தியாசம் கண்டுபிடிங்க. அப்போ 42 = 85 வித்தியாசம் எவ்வளோ வரும், 43. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், இது செகண்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணோம், 300-ஐ 7 வகுத்தோம்னா ஈவு 42, 600-ஐ 7 வகுத்தோம்னா ஈவு 40, சரி ஈவு எவ்வளோ, 85. ஓகே, 600-ஐ 7 வகுத்தா ஈவு 85. அப்போ 42-க்கு 85-க்குள்ளே வித்தியாசம், வித்தியாசம் என்ன அர்த்தம், பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும். அப்போ 85-ல் 42 போச்சுன்னா 43. அப்போ 7 மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 43 முடிஞ்சு, அவ்வளோதாங்க. இதை விட ஈஸியான கொஸ்டினே இல்லைங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியா, ஒவ்வொரு மணிக்கும் ஒளி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒளி எழுப்பும்? ஓகேவா? 1 மணிக்கு 1 முறை, 2 மணினா 2, 3 மணினா 3, 4னா 4, இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கடிகாரமே எப்போ இருக்கும், 12 மணி நேரம் வரைந்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 12 மணி வரைக்கும் கடிக்கும். அப்போ 12 மணிக்கு கடிச்சுன்னா எனக்கு என்ன, அது 6 நாள். அப்போ திரும்ப எனக்கு என்ன ஆகும், 1, 2, 3, 4, இது வரைக்கும் போகும், 12 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதே ரிப்பீட்டாக அதை என்ன பண்ணலாம், 2, என்ன 2 முறை வந்துருக்கலாம். அப்போ 2, அப்போ 1 + 2 + 3 + அப்படி எது வரைக்கும், 12 வரைக்கும். ஏன்னா இது வந்து 2 முறை வந்தனால 2 வெளியே போட்டாச்சு. ஓகேவா? அப்போ 2 × இதில் கூடுதல் எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ்ட் நம்பர் எவ்வளோ, 12. அப்போ 12 × 13 / 2. ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் போடணும், அடுத்த நம்பர் 13 போடணும், / 2 போடணும். அப்போ 2 × 2 கேன்சல், 12 × 13 எவ்வளோ வரும், 156. அப்போ 1 நாள் அப்படின்னு எவ்வளோ வரும், 156. 1 நாளுக்கு 156 அப்படின்னா 6 நாள் எவ்வளோ வரும், 78. 6 நாள்னா 78. ஓகேங்களா? இது சில பேர் என்ன பண்ண, 300 என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் 24 நேரம். அப்போ 24 × 25 / 2 அடித்தா இங்கே 12 × 25 எவ்வளோ வரும், 300 அப்படின்னு போட்டு போயிடக்கூடாது, சொல்லி போட்டால் தவறு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரயில்வே டைம் சொல்லணும், பொதுவாக கடிகாரம் தான் சொல்லுவாங்க. எனக்கு கடிகாரம்னாலே 12 மணி வரைக்கும் தான் இருக்கும், 1 லிருந்து 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். அப்போ திரும்ப 1 லிருந்து 12 மணிக்கு வந்தால் தான் எனக்கு 1 நாள் முடியும். ஓகேவா? அப்போ இது 2 முறை வந்திருக்கு. அப்போ 2 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, அதே மாதிரி 12 மணிக்கு 12 முறை, திரும்படி 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 12 மணிக்கு 12 முறை, அப்போ தான் 1 நாள் ஆகுது. அப்போ 2 வெளியே போட்டாச்சு. ஏன்னா இது வந்து 2 டைம் இருக்கலாம், அப்போ 2 வெளியே போட்டாச்சு. இதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர் வரும். எவ்வளோ வரும், 156 நாள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இப்போ நம்ம கேட்டுக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிக்கிட்டுருக்கோம், எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், அதே மாதிரி அதுக்குள்ள ஃபார்மர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபார்மோட சம்டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்காக தான் ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்காக மெனக்கெட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நாள் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் எப்படினா நம்ம தெரியாது, ஆனால் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்முடைய தமிழில் ஐஎஸ் அகாடமியில் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் சொல்லி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். Thank you.